ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எனர்ஜி கேமர்ஸ் சேனல். அண்ட் இன்றைக்கான வீரன் வட பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு தமிழ்நாள் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அண்ட் இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு சாரி சொல்லணும். யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஜி கேமருக்கு தான். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து என்னோடய லோகோ டுட்டோரியல் வந்து கேட்டிருந்தார். ஓகேங்களா ப்ரோ, நான் வந்து தேனேன் ப்ரோ. ஓகேங்களா, என்னோடய லோகோ பேக்கை வந்து தேனேன். அது ஒரு கடைசி வரை கிடைக்கல. ஓகேங்களா, சரி மன்னிச்சுக்கோங்க. அண்ட் அதை தவிர நீங்கள் வேறு எந்த வீடியோ கேட்டாலும் நான் கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் ப்ளீஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வெரி வெரி சாரி ப்ரோ, நான் ரொம்ப தேடி பார்த்தேன். அண்ட் இந்த வீடியோ லேட்டானதுக்கு அதுவும் காரணம் தான். ஓகேங்களா, கொஞ்சம் ஒரு காவாசி அந்த மாதிரி காரணம் தான். மிச்சதெல்லாம் என்னோடய தப்பு. ஓகேங்களா, அண்ட் வெரி வெரி சாரி ப்ரோ, ஆர்டிஜி ப்ரோ. ஓகேங்களா, ஸோ இப்போ வாங்க இந்த ஒரு தமிழில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, போன வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, அதுக்கு எல்லாருக்குமே நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜயமுடு விஜயமுடு டான் 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 டான். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ள வந்துட்டோம். அண்ட் இந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஆப் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிக்சல் ஆப் அம்மரை வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் டச் ஆப் தான். அண்ட் பிக்சல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதிக்கோங்க. அண்ட் இவ்வளோனால நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாண்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குற மாட்டேன். அண்ட் இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் ஃபாண்டோட லிங்க் இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மீடியா ஃபேர் லிங்க் இருக்குது கீழே, அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோக்கு ஷேடோ எப்பவும் போல் வச்சுட்டு கலரில் போயிட்டு கிரேடியன் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஒரு கலர் தான். அண்ட் இது எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ரைட் சைடு டார்க்கு, லெஃப்ட் சைடு வந்து லைட். ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு டிக்கை வந்து தந்துட்டுங்க. தந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். காப்பி வந்து தந்துடுங்க. தந்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஹெட்ஷாட் அப்படிங்கிறத எரேஸ் பண்ணிட்டு மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நானே யோசிச்சு வச்சது. ஓகேங்களா, இது முழுக்க முழுக்க நானாக க்ரியேட் பண்ணது. அண்ட் போன தம்ப்னெயிலும் நானாக க்ரியேட் பண்ணது தான். ஓகேங்களா, அண்ட் இதோட ஃபாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃபாண்ட் எக்கச்சக்கமான ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன், மறந்துடுறேன். ஓகேங்களா, அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ஒரு இன்ட்ரோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு போடலான்றிருக்கேன். அண்ட் எந்த யூடியூபரோட இன்ட்ரோ வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதையும் சேர்த்து போட்டு விட்ருவேன். அண்ட் இந்த மாதிரி வச்சு வந்து வச்சுட்டு டிரான்ஸ்பரண்ட் வந்து தந்துடுங்க. தந்துட்டு சேவஸ் இமேஜ் வந்து தந்துடுங்க மக்களே. அண்ட் அதுக்கப்புறமா பிஎஸ் டச் அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் கமெண்டில் நெக்ஸ்ட் வீடியோ எந்த யூடியூபரோட இன்ட்ரோ போடலாங்கிறதையும் சொல்லிடுங்க. ஓகேங்களா, பிஎஸ்ட் ஜாப் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் பிளாங்க் டாக்குமெண்ட் கொடுத்து அதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா 1920, கீழே வந்து 1080. ஓகேங்களா, கொடுத்துட்டு ஓகே வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை ரொட்டேட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளாங்க் டாக்குமெண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அண்ட் அதுக்கப்புறமா உங்களோட அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி ஆட் பண்ணுறதுனா, ரைட் சைடில் இருக்கிற அந்த ஒரு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஃபோட்டோ லேயர் ஃபோட்டோ லைப்ரரி கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஒப்பாசிட்டி அப்படின்ட்டு இருக்கும், நான் மறுபடியும் தொட்டு காமிக்கிற மாதிரிங்க, அந்த ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க மக்களே. ஒரு 50% வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஃபோர்த்தாக இருக்கிற அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நல்லா ஜூம் பண்ணிட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, நான் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு தொலை பிடிச்ச வேலைனே வச்சுக்கோங்களே, கரெக்டாக வந்து வைக்கலான்னா அவுட்புட் வந்து கேவலமாக இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க மக்களே. ஓகேங்களா, கரெக்டாக வந்து இங்கிட்ட வந்து அதாவது ரைட் சைடில் வந்து ஹெட்ஷாட் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல பிக்சல் ஆப்பில் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு, அதை வந்து பார்த்தீங்கன்னா அதோடய பேக் வந்து கொடுத்துருக்கேன். அதோடய பேக்கில் தம்ப்னெயிலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பேக் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, அதாவது எந்த மாதிரி தம்ப்னெயில்னா அப்டேட் அந்த மாதிரி தம்ப்னெயிலு. அண்ட் அதுக்கப்புறமா மறுபடியும் ஃபோர்த்தாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிரேடியன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் நான் எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒரு ரவுண்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகேங்களா, கரெக்டாக அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம்
கரெக்டாக இன்னும் கொஞ்சம் கூட டார்க்காக வச்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ளஸ் ஃபோட்டோ லேயர் ஃபோட்டோ லைப்ரரி இதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களோட இமேஜை வந்து இமேஜில் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா இமேஜோட லிங்குமே இருக்கும். மறக்காமல் அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த மீடியா ஃபேர் லிங்கு கூட ஆர்டிஜி ப்ரோ தான் கொடுக்க சொன்னார். நான் அவரனால ட்ரைவ் லிங்க் தான் கொடுத்துட்ருந்தேன். அவர் சொன்னதுனால தான் மீடியா ஃபேர் லிங்கும் கொடுத்தேன். அண்ட் அந்த ஒரு இமேஜை ஆட் பண்ணி அப்படியே டிக்கு தந்துட்டு மறுபடியும் இன்னொரு இமேஜோட லிங்கும் கொடுத்துருப்பேன். அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வாட்ஸ்அப்பில் வேறு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இந்த இமேஜையும் ஆட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அண்ட் இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு டிக்கு தந்துட்டு ஒப்பாசிட்டியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒரு 80% வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் ஃபோட்டோ லேயர் ஃபோட்டோ லைப்ரரிக்கில் போயிக்கோங்க. போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வேறு ஒரு இமேஜ் இருக்கும், ஓகேங்களா? அந்த இமேஜ் எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். தேடிக்கிறேன், எதில் இருந்துச்சு மறந்து போச்சு. இதுலேயே இதில் தாங்க அந்த இருக்கு பாருங்கள். இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் போன மீடியா ஃபேர் லிங்க்லேயே கொடுத்துருந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த லிங்க்லேயும் கொடுத்துருக்குறேன். இதை வந்துட்டு மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும், ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி வச்சுட்டு டிக்கு வந்து தந்துடுங்க. தந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ப்ளஸ்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பிளெண்ட் மோடில் ஓவர்லே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மக்களே கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜுக்கு பக்கத்துலேயும் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து மேலேயும் தூக்கி வச்சுக்கலாம், உங்களோட இஷ்டம்தான், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளஸ் கொடுத்து ஃபோட்டோ லேயர் ஃபோட்டோ லைப்ரரி தந்துட்டேன். தந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்ன இமேஜ் ஆட் பண்ணணும் எனக்கு மறந்து போச்சு, இந்த இமேஜ் தான், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நான் போன தம்ப்னெயிலையும் யூஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா கீழே, இது வந்து பார்த்திங்கன்னா மேலே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் இதுக்கும் வந்து பிளெண்ட் மூடில் போய் ஓவரில் வச்சுட்டு ஒப்பாசிட்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் கம்மி பண்ணிக்கலாம், தேவைப்படாட்டி வச்சுக்கலாம், ஓகேங்களா? நான் வந்து 70% வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா வந்து மறுபடியும் இதுக்கு வந்து கிரேடியன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இமேஜ். ஏன் அப்படின்னா வந்து சுற்றிலும் வந்து ஒயிட்டாக அப்படியே மொட்டையாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேவலமாக இருக்கும். கொஞ்சம் ஓரம்லாம் கொஞ்சம் டார்க்காக அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது அந்த பிளெண்டும் உள்ள அதாவது அந்த கோடு மாதிரி கோடு கூட ஒரு இமேஜ் ஆட் பண்ணோம்ல, அதை உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல தான் வாங்கி அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்னையை பொறுத்தளவு லைட்ஸுக்கு அந்த ரெண்டு லைட் ஆட் பண்ணோம்ல, ஃபஸ்ட்டு ஒரு லைட்டு அப்புறம் ஒரு ப்ளஸ் ப்ரஷ் லைட்டு, அது ரெண்டுக்கும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு ப்ரெஷ்ஷை வந்து ஆட் பண்ணி நான் இப்போ கரெக்டாக வச்சல அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்ஸில் போயிட்டு டின்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இங்கே செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிக்ரீஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? டிக்ரீஸ் பண்ணிட்டு டிக்கை வந்து தந்துருங்க. மறுபடியும் எஃபெக்ட்ஸில் போயிட்டு அதே டின்ட்டில் போயிட்டு இப்போ செகண்டாக ஃபுல் கம்மி பண்ணோம்ல, அதை வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரொம்ப லைட்டாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டார்க்னஸ் அதாவது அந்த ப்ரெஷ்ஷோட டார்க்னஸ் வேணும் அப்படின்னா வந்து உங்களோட இமேஜை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நான் ஒரு 40% வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு டூப்ளிகேட் லேயர்னு மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்மை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் கரெக்டாக வச்சுக்கிறேன். வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அவ்வளோதான் முடிச்சு. போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு கீழேயும் ரைட் சைடு மேலேயும் ப்ரெஷ் வச்சோம், இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக வைக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு இமேஜ் இருக்குது, ஓகேங்களா? அதாவது இந்த இமேஜ் தான். இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான தம்ப்னெயில் எடிட்டிங் அண்ட் பார்த்திங்கன்னா லோகோ எடிட்டிங் அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ட்ரோ வீடியோ வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் எந்த யூடியூபரோட இன்ட்ரோ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த மாதிரி இதை வச்சுட்டு உங்களுக்கு வந்து இது பெருசாக இருக்கணுமா சின்னமாக இருக்கணுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், ஓகேங்களா? இதில் வந்து உங்களோட ஓன் ஐடியாஸை வச்சு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். நான் சொல்கிறது தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு ஓரளவு எடிட்டிங் தெரியும் அப்படின்னா வந்து நீங்களாகவே எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு இமேஜோட லிங்கும் பார்த்திங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அண்ட் பிஎஸ்டச் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எடிட்டிங் ஆப்புன்னு சொல்கிறத விட பெஸ்ட் எடிட்டிங் ஆப் அப்படின்னே சொல்லலாம், ஓகேங்களா? அண்ட் இதுக்கு தந்துட்டு ஸ்க்ரீன் வந்து தந்துடுங்க, ஓகேங்களா? ஸ்க்ரீன் தந்துட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா எங்கே கொண்டு போகிறீங்கன்னா வந்து
லைட்டுக்கும் கீழே கொண்டு வந்துடுறோம். லைட்டுக்கு கீழேயா எங்கே ஒழுங்காக வெயிட் பண்ணுங்க, இருக்கா சொல்கிறேன், மறந்து போச்சுங்க எனக்கே. ஆ, அந்த ப்ரஷ் லைட்டுக்கு மேலே வச்சுட்டு கொப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வச்சுக்கலாம், 95% வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எந்த இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து பிக்சல் ஆப்பில் எடிட் பண்ணோம்ல, ஹெட்ஷாட் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இமேஜ் தான் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணி ரொட்டேட் வந்து பண்ணிடுங்க மக்களே, ரொட்டேட் லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு ஜூம் பண்ணிடுங்க, லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு ஜூம் வந்து தந்துடுங்க. அண்ட் கரெக்டாக வந்து அந்த இடத்துல அந்த ஹெட்ஷாட்டுக்கு பக்கத்துலேயே கரெக்டாக ஹெட்ஷாட்டுன்னு இருக்கணும், கீழே மிஷின் அப்படின்னு இருக்கணும். அண்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து நான் ஃபாண்டோட பேர் தரல, பேர் வந்து ஒரு வீடியோக்கு தான் தந்தேன், ஃபாண்டோட லிங்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து தந்திருக்க மாட்டேன். அண்ட் இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃபாண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டூப்ளிகேட் லேயர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்குது பாருங்கள் ஒரு இது, அதை வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளர் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வந்து கம்மியாகவும் வச்சுக்கலாம், உங்களை பொறுத்து தான், அதாவது உங்களோட இஷ்டத்தை பொறுத்து. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 80 வச்சு பார்க்குறேன், 80 இல்லாட்டி ஒரு 40 அல்லது 50 அந்த மாதிரி வச்சு பார்ப்போம், எது உங்களுக்கு பெட்டர்னு தோணுதோ அதையே நீங்கள் வச்சுக்கோங்க. 20% கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு 15% வச்சுக்கிறேன் ஓகேங்களா. 15% வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மறுபடியும் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ட்ராப் ஷேடோ அப்படின்னு இருக்கும், என்னது ட்ராப் ஷேடோ, அதை வந்து கிளிக் பண்ணி எதுவுமே பண்ண தேவையில்லை, 90 டிகிரியில் வச்சுட்டு டிக்கை வந்து மட்டும் தந்துட்டிங்கன்னா போதும். அண்ட் உங்களோட தமிழ்நாயில் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் க்ரியேட் ஆயிரும் ஓகேங்களா. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு தடவை வந்து ஆர்டிஜி ப்ரோக்கு சாரி ஓகேங்களா. அண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் தந்துடுங்க. அண்ட் நான் சொல்லிக் கொடுக்குற டுட்டோரியலை வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. அண்ட் தந்துட்டு இங்கே ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் சேவ் டு கேலரி கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எடிட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே வந்து தந்துட்டிங்கன்னா வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, டாட்டா, பை பை, சி யூ.